தினம் ஒரு குரல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். குரல்: ஆவிற்கு நீரென்று இறைப்பினும் நாவிற்கு இறைவின் இலி வந்ததில். விளக்க உரை மு. வரதராசன் அவர்களின் விளக்கம். பசிவிற்கு நீர் வேண்டும் என்று அறம் நோக்கி இறந்து கேட்டாலும் இரத்தலை விட நாவிற்கு இழிவானது மற்றொன்று இல்லை. சாலமன் பாப்பையா அவர்களின் விளக்கம். பசுவிற்கு தண்ணீர் வேண்டும் என்று பிறரிடம் பிச்சையாக கேட்டாலும் அதுவும் பிச்சையாதலால் நம் நாவிற்கு அதைவிட கேவலம் வேறு இல்லை. சிவயோகி சிவகுமார் அவர்களின் விளக்கம். பசுவிற்கு தண்ணீர் வேண்டும் என்று இறந்து கேட்பது நாவிற்கு இறப்பதின் இழிவானது இல்லை. கலைஞர் அவர்களின் விளக்கம். தாகம் கொண்டு தவிக்கும் பசுவுக்காக தண்ணீர் வேண்டுமென இறந்து கேட்டாலும் கூட அப்படி கேட்கும் நாவுக்கு அதைவிட இழிவானது வேறொன்றுமில்லை. மணக்குடவர் அவர்களின் விளக்கம். இப்பசுவிற்கு தண்ணீர் தருமின் என்று பிறரை இறைப்பினும் நாவினுக்கு இரத்தல் போல இழிவரவு தருவது பிரிதில்லை. இஃது அறத்திற்காக இரத்தலும் ஆகாதென்றது. திருக்குறளார் வி. முனிசாமி அவர்களின் விளக்கம். தண்ணீரின்றி தவிக்கும் பசுவிற்கு தண்ணீர் தரல் வேண்டும் என்று இறந்து கேட்கும் போதும் அவ்வாறு யாசிப்பது போல் ஒருவன் நாவிற்கு இழிவினை தருவது வேறில்லையாம். புலியூர் கேசிகன் அவர்களின் விளக்கம். வேட்கை மிகுதியாலே சாகும் பசுவுக்கு இரக்கம் கொண்டு நீர் தருவீராக என்று இறந்தாலும் அதனை போல் நாவிற்கு இழிவான ஒரு செயல் யாதும் இல்லை. நன்றி. Welcome to today's Thirukkural. Even if a draught of water for a cow, you ask, not so distasteful to the tongue as baker's task. Explanation: There is nothing more disgraceful to one's tongue than to use it in baking water, even for a cow. Thank you. Kindly subscribe our channel Rehoboth Cyrus Uzhagam.